ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சுட்டு ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை சப்பாத்திக்கு பிசைஞ்சிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 4 பல்போல பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடாயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக எடுத்துக்காதீங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நிறையவே வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக கை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக தவா ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். தவா சூடாயிருச்சு. இப்போது நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம்.
எண்ணெயெல்லாம் எதுவுமே போட தேவையில்லைங்க. இப்படியே நம்ம போட்டு திருப்பி திருப்பி எடுத்தால் மட்டும் போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் ஒரே சைடு விட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும் வெந்து ஒரு சைடு வேகாமல் வரும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வேண்டான்னே சொல்லாமல் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. எண்ணெய் அப்சார்ப்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டு சைடும் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ஸ்டஃப்டு வீட் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.